God is going to do something again in your life and my life. ஆண்டவர் தொடும்பொழுது எல்லாமே மாறுதலுக்குள்ளாய் மாறி போகின்றது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பலரை சொஸ்தமாக்கினார். அதிலே விசேஷித்த விதமாய் அவர் குணமாக்கின ஒரு நபர் மார்க்கு 8வது அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். பெத்சேதா என்கின்ற அந்த ஊருக்குள்ளே இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது ஒரு நபரை தனியாக அழைத்து செல்கிறார். தனியாக அழைத்து சென்று அவன் பார்வையற்றவனாய் இருந்தபடியினாலே அவர் உமிழ்ந்து அந்த பார்வையற்றவன் கண்களை தொடுகின்றார். இது சீலோவாம் குலத்துக்கு சென்று கழுவு என்று சொன்ன அந்த நபர் அல்ல. அப்பொழுது இவனை இந்த கண்களை தொட்ட பிறகு ஏறெடுத்து பார்க்கும்படியாக சொல்லுகிறார். அவன் ஏறெடுத்து பார்த்த பிறகு, நீ காண்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது, நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, அவர்களெல்லாம் அங்கே மனுஷர்கள் நடக்கிறது மரங்களைப் போல் இருக்கிறது என்று அந்த நபர் சொல்லுகிறதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்து குணமாக்கினது தவறாய் போய்விட்டதா? ஆண்டவர் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல அந்த சிறிய செயலியோ மிராக்கிள் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வர நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர் ஒரு நோக்கத்தோடு செய்கின்றவராய் இருக்கின்றார். அந்த நபரிடத்திலே அவன் பார்க்கும்படியாக சொல்லுகிறார். அவன் மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த நபர் ஏற்கனவே பார்த்திருக்க கூடும். அவன் பார்வையுள்ளவனாய் இருந்திருக்கின்றான். இப்பொழுது பார்வையற்றவனா ஆனபடியினாலே தான் மரங்களைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒரு பார்வையற்றவன் பிறவியிலே பார்வையற்றவனாய் இருந்திருந்தால் அவன் அந்த மரங்கள் எப்படி என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் சொல்லுகிறது, ஹி ஹஸ் சீன் சம்திங் ஏர்லியர், நவ் ஹி இஸ் சீயிங் சம்திங் சிமிலர் டு சம்திங் ஏர்லியர் வாட் ஹி ஹஸ் சீன். குழப்பில் இல்லை? இன்றைக்கி பல நேரங்களிலே நாம் சில காரியங்களை நம்முடைய பேக் ஆஃப் மைண்டில் ஏதோ போய்கொண்டு இருக்கிறபடினாலே நாம் காணும் பொழுது நாம் அந்த காரியத்தை போலவே இருக்கு போல அப்படின்னு கொஞ்சம் குழம்பி காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு அவர் மறுபடியும், 25வது வசனத்திலே, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் என்று இருக்கின்றது. மறுபடியும் கண்களிலே இயேசு கிறிஸ்து கைகளை வைத்து அவன் சொஸ்தமடைய செய்கின்றார். God is going to do something again in your life and my life. இதுவரை நம்ம ஏதோ பார்த்தது போல இருந்தது, குழப்ப நிலையில் இருந்தது. ஆனால் God is telling us this morning that He is going to touch us again. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை மறுபடியும் தொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் என்கின்ற அந்த வார்த்தை, ஒன் மோர் டைம் God is going to touch us. ஒன் மோர் டைம் God touched Joseph. God, when God touches Joseph, ஒன் மோர் டைம் He touched Job. ஆண்டவர் தொடும்பொழுது எல்லாமே மாறுதலுக்குள்ளாய் மாறி போகின்றது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். யோசேப்பு கொடுத்த ஆண்டவர், யோபுக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த பார்வையற்றவனுக்கு தெளிவாய் காண செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரா? ஒன் மோர் டைம் God is going to do a wonderful thing in your life and my life. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். மறுபடியும் என்கின்ற நிச்சயம் நம் வாழ்க்கையிலே இருக்கின்றது. God morning.